ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2411 சஹீஹ் புகாரி ஒரு சம்பவம் வருகிறது. எப்படி என்றால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்தப்ப ரஜுலானி ரஜுலும் மினல் முஸ்லிமீன் வ ரஜுலும் மினல் யஹூத், இரண்டு பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருவருக்கொருவர் ஏசி கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் பிரச்சனை வந்துட்டு, ஒருவர் யூத இனத்தை சேர்ந்தவர், இன்னொருவர் முஸ்லீம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலும் ஒரு பிரச்சனை வந்துட்டு, என்ன பிரச்சனை, காலல் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் அவரோட பேசுற பொழுது சொல்றார், வல்லதி ஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், முஹம்மதை உலகத்தாருக்கு மேலாக தேர்ந்தெடுத்த இறைவன் மீது சத்தியமாக, இந்த உலகத்திலேயே முஹம்மதை சிறப்பித்த இறைவன் மீது சத்தியமாக, அப்படி என்று சொல்லி அந்த முஸ்லீம் சொல்றாரு பேசல. ஃபகால் அல் யஹூதி, அப்ப அந்த யூதர் சொல்றாரு, வல்லதி ஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன், உலகத்தாருக்கு மேலால் மூசாவை தேர்ந்தெடுத்த அல்லாவின் மீது ஆணையாக, அப்படி என்று சொல்றேன். உலகத்தாருக்கு மேலால் மூசாவை தேர்ந்தெடுத்த அல்லாவின் மீது ஆணையாக, அப்படி என்றார். ரெண்டு பேருக்கு இடையில் என்ன செஞ்சுட்டு, சர்ச்சை ஆகிட்டு. சர்ச்ச உடனே யாருடைய கை இங்க ஓங்கி இருக்கும், மதீனால முஸ்லிம்களுடைய கை. ஃபலாத்தாமா வஜிஹல் யஹூதி, எடுத்து என்ன செஞ்சாரு, கோபத்துல அரைஞ்சிட்டார். வந்த கோபத்துல என்ன செஞ்சாரு, அரைந்து விட்டார். நீ எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலால மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்துவீர்கள், அப்படி என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அரைந்து விட்டார். உடனே யஹூதி எங்க போறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறார். இஸ்லாமிய சமுதாயத்தின் நீதிக்கான அடையாளங்கள் உண்டு, நீதி வளம் கிடைக்குமோ இல்லையோ. ஒரு யூதர் என்ன செய்யறாரு, ரசூலால நினைச்சு போறாருன்னு அர்த்தம் என்ன, நீதி கிடைக்கும் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போகிறார். போன உடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸ்லிமை அழைக்கிறார், இந்த மாதிரி சண்டை பிடிச்சிக்கிறாரே, அவரை அழைத்து சொல்கிறார்கள், லா துஹையிரூனி அலா மூசா, மூசாவுக்கு மேல் என்னை சிறந்தவர் என்று சொல்ல வேண்டாம். லா துஹையிரூனி அலா மூசா, மூசாவை விட நான் சிறந்தவன் என்று சொல்ல வேண்டாம். ஃப இன்ன அன்நாஸ் யஸ்அகூன யௌமல் கியாமா ஃபஅஸ்அகுமஹும், மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது, அதாவது சூருதப்பட்டு மக்கள் எல்லாம் திட்டுக்கிட்டு அப்படி அழிக்கப்படுவார்களே, அழிக்கப்பட்டு இரண்டாவது சூருக்கு பின்னால் எழுப்பப்படுவார்கள், நான் தான் முதன் முதலாக எழுப்பப்படுவேன். அதிலிருந்து அழிக்கப்பட்டு மக்கள் அழிக்கப்பட்ட பின்னால் மறுமை நாளில் எழுப்பப்படுகின்றவர்களில் முதலாக நான் இருப்பேன், முதலாவதாக நான் இருப்பேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது எழுப்பப்படுவராக நான் இருப்பேன். எழும்பிய உடனே நான் காணுகின்ற காட்சி என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அர்ஷின் ஓரத்தை பிடித்து நிற்கின்ற காட்சியை நான் காணுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அர்ஷின் ஓரத்தில் பிடித்து கொண்டு நிற்கின்ற காட்சியை நான் காணுவேன். ஃபலா அதிரி, எனக்கு தெரியாது, அகான ஃபீமன் சயக், இந்த உலகத்தில் அந்த திடுக்கம் ஏற்பட்டு அழிக்கப்பட்டவர்களில் இருந்து அவர் முதலாவது எழுப்பப்பட்டாரா தெரியாது, அவ் கான மிம்மன் இஸ்தஸ்னல்லாஹ், அல்லது அழிக்கப்படாமல் இறைவன் சிலருக்கு விதிவிலக்கு கொடுப்பானே அவர்களில் மூசா இருந்தாரா என்று எனக்கு தெரியாது. எனவே ஃபலா துஹையிரூனி அலா மூசா, மூசாவுக்கு மேல் என்னை சிறப்புப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி என்ன காட்டுகிறது, இந்த உலகத்திலே உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அத்தனை பேரும் என்ன செய்வார்கள், இந்த திடுக்கத்திற்கு உட்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள், பின்னர் எழுப்பப்படுகின்றவர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலானவராக இருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எழும்பியவுடன் காணுவாங்க, கண்டால் அரசுடைய ஓரத்தை பிடித்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், நிற்பார் என்று சொல்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துஹையிரூனி அலா மூசா, மூசாவுக்கு மேலால் என்னை சிறப்புப்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க, எப்படி, நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், அன ஹைரும் மின் யூனுஸ் இப்னு மத்தி, யூனுஸ் இப்னு மத்தியை விட நான் சிறந்தவன் என்று சொல்ல வேண்டாம். ஏன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி நம்ம படிச்சுக்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டார், இறைவனுடைய விஷயத்தில் என்ன செஞ்சாரு, அவர் அதிருப்தி கொண்டார், திரும்பி போனார் என்ற செய்தியை நம்ம படிக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து என்ன செஞ்சா, அந்த மீனுக்குள்ள விழுங்கப்பட்ட பின்னால மன்னிச்சு காப்பாற்றினான். சில நேரத்தில் என்ன செய்யும், கொஞ்சம் நல்ல அமல் செய்து கொண்டிருக்கின்றவருக்கு தன் மீது நல்ல கூட நம்பிக்கை உண்டாகினா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட இந்த விஷயத்தில் நான் சிறந்தவன் எண்ணம் என்ன செய்யும், உண்டாகலாம். அது மாதிரி நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், அது மாதிரி நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னது,
நீ எப்படி உயிர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை இறந்தபின் உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்டாரு. அப்ப எங்களுக்கு முதலா என்ன செய்வாரோ என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டிக்கிறார், நாங்களே கேட்க மாட்டோமே. அதுதான் வீக்கான ஈமான் உள்ளவர்களுடைய சிந்தனை. யார சிந்தனை? பலகீனமான ஈமானவர்களுடைய சிந்தனை என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இப்படி கேட்டிக்கிறாரு, எங்களுக்கே என்ன செய்யாது அப்படி ஒரு கேள்வி வராது அப்படின்றது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுல இஹ்லாஸா இருந்தாரு. நம்ம கேட்டதுல என்னது அப்படி சொல்றதுல இஹ்லாஸ் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டிருந்தால் அதைவிட மிக தகுதி நான் கேட்பதற்கு என்று சொன்னார்கள். அதை விட மிக தகுதி நான் கேட்பதற்கு. அவர் எப்படி விளங்கினார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானில் உச்சகட்டமானவர், நான் வந்து அதை விட குறைய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரண்டா அதை விட தகுதி நான் கேட்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களாக ஜெயிலில் இருக்கிறார்கள். ஜெயிலில் இருந்த பின்னால ஒருவர் அவரை அழைப்பதற்கு வருகிறார், அவரை அழைப்பதற்கு வருகிறார், மன்னர் பக்கத்திலிருந்து வாங்க என்று சொல்லி மன்னர் அழைக்கிறார். நம்ம என்ன செய்வோம், 10 வருஷம் ஜெயிலில் இருந்து இப்படி அழைப்பு வந்தா உடனே போயிடுவோம், மன்னரே அழைக்கிறாரு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா நான் வரமாட்டேன், நான் குற்றவாளியா அந்த பெண்கள் குற்றவாளியா அதை நிரூபணமானா தான் வெளியே வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன் என்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவர் சங்கையானவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ரஹமத் செய்வானாக, அவரிடத்தில் வந்த அழைப்பாளர் என்னிடத்தில் வந்திருந்தால் உடனே நான் வெளியே போயிருப்பேன், உடனே நான் என்ன செய்திருப்பேன், வெளியே போயிருப்பேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவையும் உண்மையான மனோநிலை என்ன செய்கிறது எங்களுக்கு பிரதிபலிக்கிறது. அதுல ஒரு செய்திதான் இது, லா துஹையிருனி அலா மூசா, மூசாவை விட என்னை சிறப்புப்படுத்த வேண்டாம். உண்மையில் எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான். நாளை மறுமையில் பல விஷயங்களில் எல்லா நபிமார்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் நிற்கிறார்கள். ஆனால் நபியர்கள் சொன்னார்கள், நீங்க அதை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், அதற்கு காரணம் இது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலக மறுமை நாளுடைய அந்த எழுப்புதலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டவர்களில் என்ன செய்யலாம் இருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, அல்லாஹு தாலா முதல் சூர் ஊதியதை இரண்டாவது சூராக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வைத்திருப்பானோ என்று நான் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே ஒரு முறை என்ன செஞ்சிட்டாரு, திடுக்கிட்டு விழுந்து மயக்கம் விட்டுட்டாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமை பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் அதை அல்லாஹ் அவருக்கு முதலாவதாக ஆக்கி இதில் முதலாவது சூரை இரண்டாவதாக ஆக்கினானோ என்று எனக்கு தெரியாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு செய்தி, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி.